முன்னொரு காலத்தில் பல அழகான மலைகள்லாம் சூழ்ந்த ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் பல ஜென் துறவிகள் இருந்தாங்க, அதே போல் பல ஜென் சீடர்களுமே இருந்தாங்க. தினமுமே அந்த தலைமை குரு வந்து எல்லா சீடர்கள்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருப்பார், அவங்கக்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா சீடர்களுமே அவங்களுக்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே கேட்பாங்க, அந்த தலைமை குரு அதுக்கான பதிலுமே அளிப்பார். இது தினதினம் நடக்கிறது தான். அதே போல் ஒரு சமயம் எல்லா சீடர்களுமே ஒரு இடத்துல குழுமி இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த சென் குருவுமே பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீடர்களில் ஒருத்தர் எழுந்து, ஐயா, எங்களுடைய அறிவாற்றலை அதிகரிக்கிறது எப்படி? நாங்கள் எல்லாருமே இங்கே பல விதமான பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்குறேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன், எங்களுடைய அறிவாற்றலை அதிகப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் எழுந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இங்கே படிக்கிறது இங்கே செய்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு சின்ன செய்முறை ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும். அப்படிங்களா ஐயா, தயவு செஞ்சு அந்த செய்முறை என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களுமே ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த சென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த சல்லடை இருக்குல்ல, அந்த சல்லடையில் எப்போ நீங்கள் தண்ணியை நிரப்புறீங்களோ, அதை நிரப்புறதுக்கான வழிமுறையை எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா, அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு சல்லடையில் பல நூறு ஓட்டைகள் இருக்கும், அந்த ஓட்டைகள் வழியாக தண்ணீர் வந்து எப்படியுமே கசிஞ்சிருமே, இப்படி இருக்க அந்த சல்லடையில் எப்படி நீரை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் வந்து கேள்வி எழுப்புறாரு. உடனே அந்த சென் குரு சொல்கிறாரு, இது ஒரு வழிமுறை தான்ப்பா, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் செய்முறையும் செஞ்சு பாருங்கள், நாளைக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள், இப்படி சல்லடையில் நீரை நிரப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களையுமே அனுப்பி விட்டுறாரு. இப்போ என்னென்னா, எல்லா சீடர்களுக்குள்ளாருமே ஒரே கேள்வி இது தான், எப்படி சல்லடையில் நீரை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா சீடர்களுமே ஒன்றா சேர்ந்து ஆலோசிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பலவிதமான யோசனைகள் சொல்கிறாங்க. இப்படி எல்லா யோசனைகளையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீடர் மட்டும், நாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பேசாமல் அதை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. உடனே அங்கே இருக்கிற சமையலறைக்கு போயிட்டு அந்த சல்லடியை எடுத்துகிட்டு வராங்க. அந்த சல்லடியில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்குது. உடனே ஒரு சீடர் அந்த சல்லடியை எடுத்துக்கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே தண்ணியை நிரப்பி மேலே எடுக்கிறாரு. எடுத்து அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே அந்த சல்லடை ஓட்டை வழியாக கீழே போயிடுச்சு. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, ஆனால் தண்ணியை அவங்களால அந்த சல்லடையில் நிரப்பவே முடியலை. உடனே இன்னொரு சீடர் சொல்கிறாரு, பேசாமல் அந்த சல்லடையை இந்த சமமாக இருக்கிற அந்த டேபிள் மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ வச்சுருவோம், வச்சுட்டு அது மேலே நம்ம தண்ணியை ஊற்றி பார்ப்போம், ஒரு பக்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன கோலையிலையோ தண்ணியை எடுத்து எடுத்து அதில் நிரப்பி பார்ப்போம், அப்போ நிரம்பு தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. சரி, அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மேலே அந்த சல்லடையை வச்சிடுறாங்க. வச்சுட்டு ரெண்டு சீடர்கள் அந்த சல்லடியை அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது இன்னொரு சீடர் ஒரு கோலையை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ரெண்டு சீடர்களுமே அந்த சல்லடையை அமுத்தி பிடிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் தண்ணி வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. இப்போ தண்ணி நிரப்பிட்டாங்க, ஆனால் ஒரு சில நிமிடங்களில் எல்லா தண்ணியுமே கசிஞ்சு அப்படியே வெளியில் வந்துடுச்சு. மறுபடியும் எல்லோரும் உட்காந்து ஆலோசிக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா குரு சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், கண்டிப்பாக அந்த சல்லடையில் நீரை நிரப்ப முடியும், கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு சீடர் மட்டும் திடீர்னு எழுந்து, எனக்கு யோசனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, அவர் தண்ணின்னு தானே சொன்னார், நாம் இந்த பனிக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனிக்கட்டியை என் சல்லடையில் வந்து நிரப்பலாமே, ஏன்னா அந்த பனிக்கட்டியுமே தண்ணி தானே, தண்ணி வந்து திடப்பொருளாக இருக்குது, அந்த பனிக்கட்டியை நம்ம நிரப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இந்த ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, சரி இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமையல் அறைக்கு போகிறாங்க. அங்கேருந்து நிறைய பனிக்கட்டிகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த சல்லடையெல்லாம் நிரப்புறாங்க. இப்போ நிரப்பிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த வெப்பநிலை காரணமாக அந்த பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் அங்கே தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுருந்தாங்க அந்த சல்லடையில், ஆனால் இப்போது
ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா பனிக்கட்டியுமே கொஞ்சமாக உருகி எல்லா தண்ணியுமே வெளியே வந்துருச்சு. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த பனிக்கட்டிகளை பயன்படுத்தி கூட தண்ணியை அந்த சல்லடையில் நிரப்பவே முடியலை. இப்போ எல்லா முயற்சியுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. சரி, வேறு வழி இல்லை, நம்ம தோல்வியை குருக்கிட்ட ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையுமே வருது, எல்லாருமே ரெடியாகி குருவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. குரு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, என்னப்பா நான் சொன்னதை முயற்சி பண்ணீங்களா, சல்லடையில் தண்ணியை நிரப்பினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப சோகமாக, இல்லைங்கய்யா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அதுவும் பனிக்கட்டியெல்லாம் பயன்படுத்தி பார்த்தோம், ஆனால் என்ன பண்ணாலுமே சல்லடையில் நீரை வந்து நிரப்பவே முடியலை, இதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இப்போது அந்த குரு கேட்குறாரு, நீங்கள் பயன்படுத்தினீங்க இல்லைங்களா அந்த சல்லடையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே ஒரு சீடர் வேக வேகமாக போயிட்டு அதே சல்லடையை எடுத்துகிட்டு வராரு. இப்போ குருக்கிட்ட கொடுக்குறாரு. உடனே குருவுமே, சரி வாங்கப்பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக, இப்போ குரு வந்து எப்படியாவது அந்த தண்ணியை வந்து நிரப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ குருவுமே வேக வேகமாக வெளியில் வந்துட்டார். வெளியில் ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சீடர்கள்லாம் குளிக்கிறதுக்காக ஒரு தண்ணீர் தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது அந்த குரு வேகமாக போகிறாரு. போயிட்டு அந்த சல்லடையை அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளார போட்டுட்டார். அது போட்ட உடனே அந்த சல்லடை ஓட்டைகள் வழியாக அப்படியே தண்ணி மேலே வருது. கொஞ்சம் நேரத்தில் அந்த சல்லடை பார்த்திங்கன்னா அப்படியே முழுகி அந்த தொட்டியோட அடியில் போயிடுச்சு. இப்போது அந்த சீடர்கள்கிட்ட கேட்குறாரு, இப்போ இதை கொஞ்சம் வந்து பாருங்கப்பா, இப்போ அந்த சல்லடையில் தண்ணி நிரம்பியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியம்தான். என்னென்னா இப்போ அந்த சல்லடையில் தண்ணி நிரம்பி தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த சல்லடையிலிருந்து தண்ணி வந்து கசியவே செய்யாது. இந்த யோசனை யாருக்குமே வரலை. ஆனால் குரு வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய அறிவாற்றலை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாமே பெரிய பெரிய தீர்வுகளை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு சில டைம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியாத அளவுக்கு போயிடுவோம். இந்த இடத்துல தான் ஒரு குருவுக்கும் ஒரு சீடருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு புரிய வந்துடும். இந்த கதையில் வந்தது போல் அந்த குரு எப்படி ரொம்ப சுலபமாக அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலையுமே பல பிரச்சனைகளுக்கு, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையான தீர்வுகள் இருக்கும். ஆனால் அதை நம்ம சரியான வழியில் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்குமே ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இல்லைனா கூட நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு குருவாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். எப்போவுமே நீங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.